கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொழுதலுக்கு செவிகொடான். நீதிமொழிகள் 13:1. இந்த காலத்து பிள்ளைகளிடம் எதுவும் சொல்ல இயலாது, எல்லாம் அவர்கள் இஷ்டம்தான் என்று அநேக பெற்றோர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அதுபோல சில பெற்றோர்கள் இவன் ஒரு சொல்லும் கேட்க மாட்டான் என்றும் புலம்பியிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே பெற்றோருடைய போதகத்தையும் ஆலோசனைகளையும் கேட்டு அவைகளின்படி நடந்து நல்வழியில் நடக்கிற, சத்தியத்தில் நடக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி சொல் கேட்காத பிள்ளைகளின் பெருக்கத்தை இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது இது கடைசி கொடிய காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பவுல் அபிதமாகத்தான் சொல்கிறார், கடைசி நாட்களிலே கொடிய காலம் வருமென்று அறிவாயாக, அந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று கூறுகிறார். திருமணமான பின்பும் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர் தரக்கூடிய தரமான ஆலோசனைகளை பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, அதில் எந்த தவறும் கிடையாது. எனவே பிள்ளைகள் ஞானமாக இந்த உலகத்தில் ஜீவித்து பெற்றோர் தரக்கூடிய தரமான ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகையினால் பிள்ளைகளே, ஞானமாக நடந்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள், பெற்றோரின் தரமான ஆலோசனைகளுக்கு செவி கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே அவிதமாக சந்தோஷமாக வாழும் பாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் தருவாராக. ஆமேன்.